கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் திருச்சி மாநகரில் காலை 10 மணிக்கு தொடங்கி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு விவாதத்திற்கு பிறகு சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சனாதன சக்திகள் கால் பதித்துவிடக்கூடாது என்கிற நிலைப்பாட்டை மிக தீவிரமாக முன்னெடுத்து பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியை முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலிலும் பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்த நிலையில் தொடர்ந்து மதவாத சாதியவாத சக்திகளை தமிழகத்தில் கால் பதித்துவிடக்கூடாது என்கிற கொள்கை அடிப்படையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு தமிழ் புலிகள் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவித்து அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து மாநாடுகள் நடத்துவது என இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் அண்மையில் நடந்த அந்த சாதியவாத செயல்களை புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் கிராமம் பக்கத்தில் இருக்கிற வேங்கை வலை வயல் பகுதியில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைமுறையில் இருந்த சாதி வெறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சாதி வெறியர்களை கைது செய்து துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்ட புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இந்த பொதுக்குழுவின் பாராட்டுக்களை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதே நேரத்தில் புதுக்கோட்டை வேங்கைய வயல் உள்ளிட்ட பகுதிகளிலே நடைபெறுகிற இந்த சாதிய கொடுமை தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறாமல் இருப்பதை கண்டிக்கும் விதமாக எதிர்வரக்கூடிய 9ஆம் தேதி ஜனவரி 9ஆம் தேதி தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சாதிய கொடுமைகளை கண்டித்து தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என இந்த பொதுக்குழு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன்.